நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, மை வி3 ஆர்ட்ஸில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்டுகளையும் மற்றும் மை வி3 ஆர்ட்ஸ் சம்மந்தமான செய்திகளையும் நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவியில் வந்து அவ்வப்போது பதிவிட்டு வருகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனவே தயவுசெய்து நமது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. அது என்னுடைய டேஷ்போர்டில் வந்து தெரிகிறது நண்பர்களே. எனவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கான பதிவு என்னென்னா, எம்டி வந்து இவ்வளோ நாள் ஆகியும் ஏன் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க, ஏன் வந்து மக்களுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வினாக்கள் நம்ம போகும்போது வரும்போது எல்லாம் நம்ம இடத்துல வந்து கேட்குறாங்க நண்பர்களே. அதற்கான ஒரு பதிவு தான் இது நண்பர்களே. உங்கள் பணம் வந்து எங்கேயும் போகாதுங்க, சரிங்களா? உங்கள் பணம் வந்து எங்கேயும் போகாது, கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், சரிங்களா? ஏதோ ஒரு வழியில் நமது மை வி3 ஆர்ட்ஸ் எம்டி வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பார், சரிங்களா? இப்போது ஓரளவுக்கு வந்து தற்போது எல்லா வேலைகளும் மை வி3 ஆர்ட்ஸ் ஆப் அப்டேட்டும் சரி, அடுத்து பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் சரி, கொஞ்சம் போயிட்டுருக்குது, சரிங்களா? அதால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் என்ன வலியுறுத்துறோன்னா, கொஞ்சம் அப்டேட்டு போயிட்டுருக்கு, கொஞ்சம் அப்டேட்டு போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உங்கள் பணம் வரும்னு அப்படி பல முறை நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? பல முறை நம்ம சொல்லியாச்சு. இருந்த போதிலும் உறுப்பினர்கள்லாம் வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு காதை துளைக்கின்றனர். எப்போது பணம் வரும், எப்போது எம்டி வந்து பேசுவார், எப்போது வந்து மை வி3 ஆர்ட்ஸ் சம்மந்தமான அப்டேட்டுகளாக வரும் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா நண்பர்களே? ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இனிமேல் மை வி3 ஆர்ட்ஸ் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நமது எம்டி வந்து கொடுக்க மாட்டாருங்க, சரிங்களா? இந்த ரிலாக்ஸேஷன் மனு போட்டுக்குது, அதேமாதிரி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டுக்குது. இந்த ரிசல்ட் வர வரைக்கும் கண்டிப்பாக நமது எம்டி வந்து நம்ம இடத்துல வந்து பேச மாட்டார், ஓகேங்களா? எப்போது அவர் பேசுவார்னா, நிச்சயம் நமக்கு அந்த ரிலாக்ஸேஷனும் ப்ளஸ்ஸு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும்போது தான் அவர் வந்து நம்ம இடத்துல வந்து நம் நிறுவனத்தை பற்றியோ, பேமெண்ட் அப்டேட்டு பற்றியோ, அதேமாரி ஆப்பில் வந்து என்னென்ன மாற்றங்களை பற்றியோ எல்லாத்தையும் வந்து பேசுவார், எல்லாத்தையும் வந்து பேசுவார். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எம்டி பேசலை, எம்டி பணம் கொடுக்கல, எம்டி ஏன் வந்து இவ்வளோ நாள் அந்த ஆப்பை வந்து கொடுக்காமல் இருக்கிறாரு, ஆப்பை வந்து ஏன் ஒர்க் ஆகலை, இதுமாதிரிலாம் கேட்டு வந்து காதை துளக்காதீங்க, சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து எல்லாமும் ஒரு ஒரு விஷயமாக நமது நிறுவனம் நமக்கு செய்யும், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, சரிங்களா? அதால் வந்து விரைவில் வந்து இதை பற்றிய அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. தற்போது வந்து அந்த நிபந்தனைகளால் கொஞ்சம் சட்ட சிக்கல் இருக்குது, அதுக்காக தான் கொஞ்சம் அவங்க தயங்குறாங்க, சரிங்களா? இது எவ்வளோ முறை நம்ம வலியுறுத்திட்டோம். உறுப்பினர்களெல்லாம் நமது மை வி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் ஓரளவுக்கு படித்தவர்கள் தான், பட் எவ்வளோ முறை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அங்கேயே தான் வந்து நிற்கிறாங்க. அங்கே தான் வந்து பணம் எங்கே, பேமெண்ட் எங்கே, அப்டேட் எங்கே அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரியல, சரிங்களா? ஏன் அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியவில்லை நண்பர்களே. நிச்சயம் உங்கள் பணம் எங்கேயும் போகாதுங்க, அந்தளவுக்கு வந்து எம்டி வந்து பேசுவார், எம்டி வந்து பேசுவார், உங்ககிட்ட பேசுவார், அதில் எந்த வித சந்தேகம் வேண்டாம், சரிங்களா? எந்த வித சந்தேகம் வேண்டாம். அதை விட்டுட்டு வந்து சும்மா வந்து ஏதாவது வீணாக வந்து வதந்திகளையும் கமாண்டுகளையும் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. தயவுசெய்து நமது மை வி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நிச்சயம் நமது நிறுவனம் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் எல்லாத்தையும் செய்வாங்க, நம்பிக்கையோடு இருப்போம், ஓகேங்களா? அவங்க தீபாவளிக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க, சரிங்களா? அது என்ன சர்ப்ரைஸ்னு விரைவில் வந்து அவங்க அறிவிப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் சரி, நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் நமது மை வி3 ஆர்ட்ஸுக்கு சம்மந்தமான சாதகமாக வீடியோ போடக்கூடிய அனைத்து சேனல்களையும் கண்டிப்பாக வந்து சொல்வாங்க என்ன நியூஸ் வந்திருக்கு
அப்படின்னு சொல்லி, புரிஞ்சுங்களா? அதுக்கான பணிகள் தான் தற்போது போயிட்டுருக்குதான். அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு அந்த ஆப்பு தான் நிறைய விஷயமாக வந்து பேசிகிட்ருக்காங்க. ஆப்பு வந்து நிச்சயம் வந்து சில விதை சேஞ்சஸ்லாம் நடக்குதா, ஓகேங்களா? சில விதை மாற்றங்கள் வந்து நடக்குது. அந்த மாற்றங்களுக்கு தகுந்தா போல தான் வந்து ஆப்பை வந்து உருவாக்க முடியும், உருவாக்கிட்டுருக்காங்க. படை மாதிரி வந்து ஆப் வந்து இருக்காது, அது சில வந்து மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வந்து அரசு விதிகளின் படி வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்பை வந்து நமக்கு சரி பண்ணி தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த கவத்தனும் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து முன்னாடி இருந்த மை வித்ரி ஆட்ஸ் வேறு, இப்போ இருக்கிற மை வித்ரி ஆட்ஸ் ஆப் வேறு, சரிங்களா? முன்னாடி நமக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை, சட்ட சிக்கலும் இல்லை, அதால் வந்து ஆப்பை வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து ஒரு விதிமுறைகளுக்கு வந்து உட்பட்டுட்டோம், விதிமுறைகளுக்குள்ளே வந்து அடங்கிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஒர்க்கும் கண்டிப்பாக நமது அரசாங்க விதிமுறைகளின் படி தான் நம்ம செய்ய முடியும். அரசாங்க விதிமுறைகளின் படி தான் நம்ம செய்ய முடியும். அதை விட்டுட்டு ஏனத்தானெல்லாம் வந்து செய்ய முடியாதுங்க, சரிங்களா? அதால் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல விஷயம் நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. நம்ம பிப்ரவரி மாதம்லேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிப்ரவரி மாதம்லேருந்து வெயிட் பண்ணலையா? கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ, ஒரு 9 மாதம் ஆகுது இல்லைங்களா? அந்த 9 மாதம் வெயிட் பண்ணிட்டோம். அந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு மாதம் சொன்னோடனே நீங்கள் அப்படியே 1 மாதம் ஆகுமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அந்த 1 மாதத்துக்குள்ளே தீபாவளிக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்களா? அது கண்டிப்பாக நடக்கும், நிச்சயம் நடக்கும். அது என்னான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் டைம் கொடுங்க நண்பர்களே. எவ்வளோ வந்து டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு பிரச்சனை ஆக போகுது. வெயிட் பண்ணுங்கள், நிச்சயம் எல்லா விஷயங்களும் வந்து நடக்கும், சரிங்களா? 1 பை 1 நடக்கும். எல்லா விஷயங்களும் ஒரே டைமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்று, ஆப் ரிலீஸ் ஆகிறது முதல்ல வரும், இல்லைன்னா பேமெண்ட்டை பற்றி ஏதாவது முதல்ல வரும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் 1 பை 1 எல்லாத்தையும் வரும், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து வந்து சொல்லுது, சரியா? அதால் வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது நண்பர்களே, நிச்சயம் பார்க்கலாம், ஓகேங்களா? வெயிட் பண்ணி டைம் கொடுப்போம். விட்டு கொடுப்பவும் கெட்டு போவதில்லை, அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம மைவித்திய அரசு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.